वेलकम फ्रेंड्स इनकी नम्बर आरवीएस टेक फोटोशॉप तमिल फोटोशॉप क्लास पाकपोना इपोल और डिजिटल आड वो एपी डिजनिंग पड़पो अभी पता क्लियर पाकपो इड वो पाती जस्ट और पर्कर पिक्चर्स वो नेटल नाम वो डिजन वह पाती फोटोशापे नमक वो टूलस नाम वो ड्रा पड़ी के फेसबुक लोगो प्लस वह ट्विटर इंस्टाग्राम सो इत मट इमेजस् मट नाम वो नेटलो मतलब नाम वो ओन डिजनिंग पड़ेगा सो आलरे ना वो पाती फेसबुक इंस्टाग्राम ट्विटर ना वो वे प्लस वह पीसा बर्कर इमेजस्में ना वो वे रेडे यदा नाम वो वोकल सो रेमे ना फैनल ये वेमो नाम वो वोकल इतना न्यूवा ना वो डिजनिंग पड़पो कंट्रोल प्लस एन ना वो कुछ न्यूवा और विंडो वो इोड़े सईजनावो सो यो सईज नमक वोवो नाम वो सेट पड़ी के पाती ना वो एट नालू ना वो कुछ रिजल्यूशन वह पाती 300 कलर मोड वो आरजीबी ना वो वोकें वैट बैकग्राउंड अलियस्ट ओके अब इोल सें वो ना वो இந்த டிசைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன் இந்த டிசைன்ஸ் வந்து டிரா பண்ணும்போது இத ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு சைடு கார்னர்ல நான் வந்து வச்சுக்கிறேன் பென் டூல் தான் இது வந்து கர்வ்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து பென் டூல் தான் நாம வந்து யூஸ் பண்ணுவோம் பென் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ இந்த ஆப்ஷன்ல இருக்க அப்படிங்கறத நாம வந்து கிளியரா செக் பண்ணிக்கணும் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து டிரா பண்றேன் டிரா பண்ணிட்டு இந்த சைடு வெளியில வெளியில நாம வந்து எந்த அளவுக்கு நாம வந்து செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த border குள்ள தான் வந்து செலக்ட் ஆகும் இப்போ நாம வந்து path செட் பண்ணிட்டோம் path செட் பண்ணதை செலக்ட் பண்ணனும்னா control plus enter control plus enter நான் வந்து press பண்ணும்போது இந்த ஏரியா வந்து நமக்கு வந்து செலக்ட் ஆயிடும் செலக்ட் ஆனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த colors நான் வந்து fill பண்ணனும் fill பண்ண போறது மாதிரி வந்து control shift n கொடுத்து new layer நாம வந்து make பண்ணிக்கணும் new layer make பண்ணிட்டு சோ அதுல வந்துட்டு Alt plus backspace, Alt plus backspace கொடுத்தா அப்படினா front ல இருக்கிற கலர் இங்க வந்து நமக்கு வந்து fill ஆகும். சோ இப்ப நான் வந்து fill பண்ணிட்டேன். சேம் அந்த கலர் வரல. கலர் சாய்ஸ் பண்ணனா 4 கலர்ல கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ல வச்சு just ஒரு கிளிக் பண்ணனா இந்த கலர் ஆட்டோமேட்டிக்கா இங்க செலக்ட் ஆயிடும். இப்போ Alt plus backspace நான் வந்து கொடுத்துட்டு layer 1 sorry layer 1 அப்படின்றது இந்த restaurant imageலயே நமக்கு வந்து இருக்கு. न्यू लेयर मेक पड़ी कंट्रोल शिफ्ट प्लस एन को अब न्यूवा ब्लांगा और लेयर वो क्रियेट आगे इल्ट बैक्स को ना वो कलर वो फिल पड़ी के कलर ना वो फिल पड़े अत पाती ग्रे कलर वो अंत ग्रे कलर्स वो अब लेयर टू वे ना अब कापी एल्ट प्स्टी मौसल ट्रेक पड़े अब कापी कटा ना वो ग्रे कलर्स ना वो फिल पड़नों இப்போ alt l y n நான் வந்து பிரஸ் பண்ணா லேயர் ஸ்டைல்ஸ் எனக்கு வந்து ஓபன் ஆகும் இந்த லேயர் ஸ்டைல்ஸ்ல கலர் ஓவர்லேவை நான் வந்து கிளிக் பண்ணி கலர்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த கிரே கலர் நான் வந்து சாய்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ டாப்ல இருக்கும் காப்பி பண்ண அந்த லேயர் நான் வந்து கீழ கொண்டு போகணும் கண்ட்ரோல் பிளஸ் ஓபன் ட்ரேஸ் நான் வந்து கொடுத்தா அப்படினா சென்ட் டு பேக் இந்த லேயர் வந்துட்டு அந்த லேயருக்கு கீழ எனக்கு வந்து சென்ட் ஆயிடும் जस्ट अल्ला वच्चिट्टु कीबोर्ड टैग कुडुक्कुम बोधु टूल्स हाइड आगुम एफ प्रेस पण्णना चेंज स्क्रीन नम्म डिजाइनिंग पण्णुम बोधु एफ प्रेस पण्णि साइड वंदु ब्लैक स्क्रीन वरुदुल्ल अंद विंडो अंद अदुल वच्चि डिजाइनिंग पण्णना क्लियरा नमक्कु वंदिरुक्कुम फुल डिजाइन वच्चि नम्म वंदु डिजाइनिंग पण्णलाम एप्प डिजाइनिंग पण्णालुम फुल स्क्रीन वच्चि तान डिजाइनिंग पण्णनुम இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் கர்வ்ஸ் இது வரைக்கும் போகுது அது தனியா நாம வந்து டிரா பண்ணனும் ஜஸ்ட் அந்த அளவுக்கு வச்சிக்கிறேன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒயிட் கலர் லேயர் எனக்கு வந்து இருக்கு ஒயிட் கலர் லேயர் வேணும் அப்படிங்கும்போது இதே கிரேவை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் alt l y n கொடுத்துட்டு कलर्स वह वैट के ना वो अगेन वो ब्रउन डार्क ब्रउन कलर वो सेट पड़ा अंत वैट वो अगेन इन कापीटें लेयर स्टेल वे डार्क ब्रउन वो सेट पड़े
இந்த லேயர் எல்லாமே டாப் பொசிஷன்லேயே இருக்கும். சென்ட் டு பேக் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ப்ரெஸ் கொடுத்தனா சென்ட் டு பேக். இந்த ஒயிட் லேயருமே வந்துட்டு டாப்பில் தான் இருக்கும், கண்ட்ரோல் ஓப்பன் ப்ரெஸ் கொடுத்துட்டு சென்ட் டு பேக். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலரை வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ ப்ரௌன் கலர் இந்த சைடு இழுக்கும்போது அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் டிசைன்ஸாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் இசட்னா ஸ்டெப் பேக்வேர்ட். ஸோ ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து வந்து 50% ஆஃப் அப்படின்றத நான் வந்துட்டு ட்ரா பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷேப் நமக்கு வந்து இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி கஸ்டம் ஷேப் நம்ம வந்து கொடுக்கும்போது இதில் வந்துட்டு நிறையா ஷேப் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணும்போது இதில் என்ன ஷேப் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் வரும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துட்டோன்னா எல்லா ஷேப்புமே இருக்கும். சின்ன வியூவாக இருந்தாலும் இதை ட்ராக் பண்ணி எல்லா ஐக்கியானுமே எல்லா ஷேப்புமே தெரியாத மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தெரியுது இந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் அடிக்கும்போது அது வந்து செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா நியூ லேயர் எனக்கு வந்து க்ரியேட் ஆகும். பேக்ரவுண்டு எனக்கு ஆல்ரெடி வந்து ஒயிட்டில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் நான் இதில் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஒயிட் கலர் லேயர் எனக்கு வந்து ஃபில் ஆகும். செலெக்ஷன் எனக்கு வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் வந்து டி செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுக்கும்போது டி செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் எனக்கு இருக்குது, மேலே பிரிங் டு ஃப்ரண்ட் முன்னாடி நான் வந்து கொண்டு வரணும். அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸ் நான் வந்து கொடுத்தேன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் இந்த லேயர் வந்து எனக்கு வந்து டாப்பில் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து பர்கர் இமேஜ் நான் வந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறனா வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் எனக்கு வந்துட்டு க்ரே கலரில் பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குது. இந்த பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் நியூ லேயர் நான் வந்து பண்ணிவிட்டு க்ரே கலரில் நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு மவுஸால் ட்ராக் பண்ணும்போது எனக்கு க்ரே கலர் செட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்கர் இமேஜ் நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். கீழே மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் நான் வந்து எடுத்து இதில் கொண்டு வரேன். சைஸ் பெருசாக இருக்கும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் பவுண்ட்ரிஸ் வரும். இதில் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜோடைய ஒரிஜினாலிட்டி எனக்கு வந்துட்டு போயிடும். ஸோ எப்போ நம்ம வந்துட்டு ரீசைஸ் பண்ணலாம், ஒரு லேயரை நம்ம வந்து ரீசைஸ் பண்ணும்போது ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு வித்து ஹைட் ரெண்டுமே வந்து சமமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஜஸ்ட் அந்த இமேஜ் நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் ஒரு சர்க்கிள் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னரில் எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் இமேஜ் ஒன்று வந்து க்ரே கலரில் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் நியூ லேயர் நான் வந்து மேக் பண்ணிவிட்டு க்ரே கலர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஆல்ட்டு ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் ஃபோர் கலரில் இருக்கிறத வந்து ஃபில் பண்ணுறேன். சென்டரில் வச்சுட்டு சைஸ் லைட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் இதுக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் சின்னதாக இன்னொரு சர்க்கிள் இருக்குது, இதையே அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன்.
அதோட கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் லைட் கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறோம். லேயர் ஸ்டைலில் வந்துட்டு கலர்ஸ் செலக்ட் பண்ணி கரண்ட் கலர் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் லைட் கலர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு சைஸ் வந்து சின்னதாக கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு செட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டைல் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். 50% ஆஃப் அப்படிங்கும்போது டெக்ஸ்ட் கலர் ப்ரௌன் கலர். ஸோ என்ன கலர்ஸ் எனக்கு வந்து வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 50 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு என்ன ஃபாண்ட் எனக்கு வந்து வேணுமோ அந்த ஃபாண்ட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்தது மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப். ஸோ நான் வந்து ட்ராக் பண்ணி இழுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதை நான் வந்து சைஸ் பெருசாக வச்சுக்கிட்டு இதை கீழே இழுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த காப்பி நான் வந்து எடுத்துகிட்டு இதில் பர்சன்டேஜ் ஸோ அதையும் இன்னொரு காப்பி நான் வந்து எடுத்துக்கிட்டு ஆஃப் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு காப்பி கிடைக்கும். பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக வச்சுருப்பாங்க. கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி 50% ஆஃப். ஸோ இப்போ இந்த டிசைனிங் இதில் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் நேம் நம்ம வந்து டைப் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து வச்சுக்கிறேன். கலர் வந்து ஒயிட் கலர். ஆர்விஎஸ் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காகவும். அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ அதோட வந்துட்டு கொஞ்சம் லைட் கலர்ஸாகவும் வச்சுக்கிறேன். ஃபாண்ட் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது மாதிரி. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஆர்விஎஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு இதுமே வந்து லிங்க் ஆயிரும். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது அட்ரஸ் மற்ற எல்லாமே நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஒயிட் கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாற்றிக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரீட் அரியலூர் கொடுத்துக்கிறேன். இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் வேணும்னா பேராகிராஃபில் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் கிளிக் பண்ணனா சென்டர் அலைன்மெண்ட் வந்துடும். ஜஸ்ட் அட்ரஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு. வெப்சைட் அட்ரஸ் ஆர் மெயில் ஐடி
ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகோஸ் நான் வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஒயிட் கலரில். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் நியூ லேயர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பேக்கில் இருக்கிற கலர்ஸ். இது நேராக நம்ம வந்து கரெக்டாக வைக்கணுன்றது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்தனா ரூலர் வரும். இந்த ரூலர்லேருந்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணி ஒரு லைன் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த லேயரை ரூலர் பக்கத்தில் கொண்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். மூணுமே வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ்புக் லோகோ நான் கொண்டு வரணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இன்ஸ்டாகிராம். வெல் அவுட்லைனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வெர்ஸ் கொடுத்தோன்னா லோகோ செலக்ட் ஆகிடும். ட்ராக் பண்ணி இன்சைடு கொண்டு வந்துட்டேன். அடுத்து ட்விட்டர் இமேஜ். ஸோ அது ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நம்முடைய லோகோக்குள்ளே வந்து கொண்டு வந்து வச்சிடறோம். கீழே மறைஞ்சிருச்சு, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ரெஸ் கொடுத்தேன் அப்படின்னா பிரிங் டு ஃப்ரெண்டு லோகோ வந்துட்டு மேலே டாப்க்கு வந்துடும். கண்ட்ரோல் டி ஆல்ட்டு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்விட்டர் மேஜ் பிரிங் டு ஃப்ரண்ட். ஸோ சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக நாம் வந்துட்டு ஸோ இது போல் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் போஸ்டர் வந்து டிசைனிங் பண்ணிட்டோம். ஸோ இது தான் இப்போ நம்ம டிசைனிங் பண்ணது. ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.